சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தாளிச்சா. ஹாய் ஹலோ, வெல்கம் டு அன்புடன் நம்மு. இந்த சூப்பரான தாளிச்சா எப்படி பண்ணுறதுங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி இப்போ தாளிச்சா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு தாளிச்சா பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணது பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் பூ, அதெல்லாம் போட்டு எல்லாம் நுணுக்கி வச்சிருக்கோம் வீட்டிலேயே. கரம் மசாலா. கரம் மசாலா, ஓகே. கரம் மசாலா இது நல்லா தான். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சாக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து 200 பருப்பு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு, அப்புறம் நெஞ்செலும்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் விட்டு ஒரு டைரக்டா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 சவுண்ட் விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப தாளிச்சோம்ல, அதை எடுத்து இதுல வச்சுங்க. கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, தோரம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கணும் தாளிச்சாக்கு. இப்ப இதெல்லாம் தாளிச்சு விட்ட உடனே பாத்தீங்கன்னாக்க வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு மாங்காய் போடணும், ஏன்னா குழஞ்சிரும். அதனால உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுருங்க. இப்ப இந்த தாளிச்சாக்கு எப்படி ஆண்டி, இது எத்தனை பேர் இதை சாப்பிடுற மாதிரி? இப்ப 2 கிலோ பிரியாணிக்கு செய்யற தாளிச்சா அது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா மிளகாய் தூள், இதுக்கு வந்து ரொம்ப காரம் தேவைப்படாது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். தேவையான உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு வந்து புளி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, இதுல ஆட் பண்ண வேண்டாம், புளி எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இது இப்ப நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு தாளிச்சால. வெறும் தேங்காய், வெறும் தேங்காய். ஆமா, ஒரு 400 பருப்புக்கு 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் இல்ல, மாங்காய் இல்லாதனால நான் வந்து போடல. வேணுங்கிறவங்க மாங்காய் போட்டியா இன்னும் டேஸ்டா இருக்கும், புளிப்பு கொஞ்சம் கொடுக்கும். வேணும்னா அவசியம் மாங்காய் போடணும், ஆனா வந்துட்டு இன்னைக்கு இல்ல, அதனால போட்டுட்டோம். இது ஒரு 2 கொதி வந்த உடனே மாங்காய் போட்டீங்கன்னா சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சிட்டீங்கன்னா மாங்காய் வெந்துடும், அப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். கருவேப்பில கொத்தமல்லி போட்டு வச்சிட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஒரு சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.